அதே மாதிரி மத்த வேலைகள் எதுவும் இல்லாதப்ப நமக்கு ஏதாவது வேலை பண்ணீங்கன்னா காசு இருப்பாரு, மத்தபடி எதுவும் வேலை இல்லாத சும்மா இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து தானே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுல வந்து சில பேருக்கு வந்து பேட்டர்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் பேட்டர் வரும், சில பேருக்கு நெகட்டிவ் பேட்டர் வரும். இதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திங்கிங் இருக்கு. இல்ல, இது வந்து மனதினுடைய இயற்கை வந்து அதனுடைய இயற்கையை அலைவாயிற தன்மையோடதான் மனசு. இப்போ அலைவாயாம நின்று போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு தாட்டுமே வரலன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம தூக்கத்துல நல்ல தூக்கத்துல அலைவாயாம நின்றோம். மற்ற நேரங்கள்ல இப்படி அலைவாயத்தான் செய்யும், அதான் அதனுடைய இயற்கை. இப்ப நீங்க நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா பாருங்க, அந்த அலைவாயிற தன்மையில அது எப்பவுமே முழுக்க தாட்டா இருக்கா திங்கிங்கா இருக்கான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் அதுவா ஓடும், கொஞ்ச நேரம் அது மேலே நம்ம சவாரி பண்ணுவோம். நீங்கள் சவாரி பண்ணுறாம இருந்தால் போதும் அவ்வளோதான். நீங்கள் வந்து சவாரி பண்ணும்பொழுது நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் கையில் திங்கிங்காக மாற்றிக்கிறீங்க. அது முழுக்க தாட்டாக இருந்ததுங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களை வந்து தொந்தர பண்ணாத நிலைக்கு போயிடும். நம்ம ஏதோ ஒரு வகையில் நாம் அது மேலே ஏறி கொஞ்சம் நேரம் சவாரி பண்ணிடுறோம். சவாரி பண்ணுறதுனால அது கொஞ்சம் தொந்தரவாகவும் ஃபீல் பண்ணிடுறோம். நீங்கள் அது 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 முழுக்க அது சுதந்திரமாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது 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 சுதந்திரத்தை அது ஒரு சுதந்திரத்தன்மையே வந்துடும். அதனால அது ஒரு மேட்டர் கிடையாது. இது வந்து அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இப்படி மனசு வந்து இப்படி அலைபாயக்கூடாது அப்படி ஒரு கான்செப்ட்ல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். மனசு அலைபாயாம இருந்தா நல்லா இருக்கும், தாட்டே இருக்கக்கூடாது, வேவரிங் தாட்டே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு பண்ண உடனே அவருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தாட் அப்படியே அரெஸ்ட் ஆயிடுச்சு, தேவையில்லாத தாட்டு வர்றது. அப்போ பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு பிஸ்னஸ் அந்த சில இதுகளெல்லாம் பண்ணி ஏதோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சில இதெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் மாதிரிலாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா, முன்னால் வந்து எதையாவது ஒன்று பண்ணும் பொழுது புதுசு புதுசாக சில ஐடியாக்கள்லாம் வருமா, இப்போ ஒரு ஐடியாவும் வரமாட்டாங்க. அப்போ தாட்டை வந்து நின்னாலும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு ஐடியாவுமே கிரியேட் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அதாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிறைய ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்ம அதில் செலக்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து சில இதில் வந்து நம்ம இதில் வந்து புத்தி தான் சிறந்ததுன்னு சொல்லுவோம், மனசோட புத்தி தான் சிறந்தது, புத்திமான் பலவான் நீட்டெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் மனசே இல்லாமல் புத்தி மட்டும் செயல்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அது சரியான செயலுக்கு வராது. மனசுங்கிறது பலவதையும் காட்டும், நிறைய ஆப்ஷனை காட்டினா தான் அதில் செலெக்ஷனுக்கே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆப்ஷனே இல்லைன்னா எப்படி செலக்ட் பண்ண முடியும்? அதனால் மனசுங்கிறது ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னு சொன்னால், தேவையில்லாமல் அது மேலே சவாரி பண்ணிட்டு இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அதுக்கும் சுதந்திரம் கொடுத்துரும். கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு ஒருங்கிணைந்த தன்மை ஏற்படும். அப்புறம் சிந்தனைகள் வந்து சூழ்நிலையை பொறுத்து வருமா நீ கேட்குறாரு. சூழ்நிலையை பொறுத்தும் வரும், சூழ்நிலையை பொறுக்காமல் வரும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் கனவு காண்றோம், கனவுங்கிறதெல்லாம் கூட தாட்டு தான். இப்போ நீங்கள் அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது, கனவு வரும்போது நீங்கள் நல்லா பெட்டில் தான் படுத்து கிடைக்கிறீங்க, அங்கே என்னென்னலாமோ வருது கனவில். அதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால், நனவுல அதே மாதிரி தாட்டுகள்ங்கிறது சம்மந்தா சம்மந்தம்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் சம்மந்தத்தோடு வந்துன்னு சொன்னால் அது கொஞ்சம் உதவிக்கு வரும். சம்மந்தா சம்மந்தம்லாம் வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது சும்மா ஒரு பகல் கனவாக போயிடும். ரெண்டாவது அது மட்டும் இல்லாதபடி ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு டைனிங் ரூமில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சாப்பிடணுங்கிற எண்ணத்தை கூட கிரியேட் பண்ணும். அது ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நான் இதுக்கு முன்னால் சாப்பிட்ட உணவு பற்றிய எண்ணங்கள்லாம் வரலாம், என்னென்ன உணவு சாப்பிட்டேன்னுங்கிறதெல்லாம் வரலாம். இப்போ இதில் நம்முடைய இயல்புங்கிறது வேறு இருக்குது, அந்த சூழ்நிலைங்கிற வேறு, எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் நம்முடைய எண்ணங்கள்லாம் வரும்.